வருகின்ற மனிதன் இவ்வாறு சிந்தனையை தூண்டுவதாக இந்த குழு நாடகம் தெரிவிக்கப் போகிறது. முதலில் நாம் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு அவர் நம்மிடம் எதிர்பார்த்தது என்ன? In our house, money wants to be eaten. No, no, we're not looking for money. We're looking for the food eaten. You can eat. Ara, nam India pretty much in Chile. Chile, here is what you're in there. I'm going to go to the house. I'm going to go to the house. ரெண்டு பேர் டாக்டர் சொல்லியிருக்காங்கப்பா ஒரு 8 லட்சம் ரூபா வரும்பா, 8 லட்சம் ரூபா இருந்தா நினைச்சா நல்ல மாதிரி பண்ணியிருக்காங்க ஐயா. நீங்க தான் ஐயா பார்த்துட்டு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். தம்பி காசு இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாதுப்பா. என்னப்பா சொல்றாரு, ஒண்ணும் முடியல. இந்தியாக்காரர் வந்து வெறும் 100 கோடி டெபாசிட் பண்றீங்க, இன்னும் அதிகமா டெபாசிட் பண்ணுவாங்க.
ஃபர்ஸ்ட் இது அக்கௌண்ட் ஓபன் பண்றதுனால 100 கோடி ஃபியூச்சர்ல நிறைய டெபாசிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. விடுதலை வாங்கிய இந்தியா இவ்வாறு நம் பணம் அந்த மாதிரி இடத்தில் சென்று செய்கின்றதால் ஏழை ஏழையாளர்கள் பணக்காரனாக மனிதனிடத்தில் மட்டுமே ஏற்றத்தாழ்வு காணப்படும். படிப்பிலோ பணத்திலோ மதத்திலோ ஏற்றத்தாழ்வு காணப்படாங்க. என்ன இந்தியா காய்கள் காய்களும் வாங்கிய சுதந்திரம் மறந்து போனதோ இவ்வாறு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாங்க போவது எப்பொழுது எப்படி யாரால் இளைஞனே உன்னால் உன் விடா முயற்சியால் உன் திறனால் அண்ணா அசாய் பாபா ராம்தேவ் போன்ற முடிவுள்ள இளைஞர்கள் இவ்வாறு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாங்க பரிமாறப்படுகிறார்களே. மீசையை முழுக்கி நாடு நரம்புகளை புதைப்பெடுத்து கண்களை நெருப்பென்று காட்டி வார்த்தைகளை 50 ஆண்டு பாய்க்கும் இளைஞனே விடா முயற்சியார் நன்றி வணக்கம்.